வணக்கம். தலைப்புச் செய்திகள். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் தயாரித்த தொழிற்சாலைக்கு சீல். மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. சங்கரபரணி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் திருட்டு, 9 பேர் கைது. மணல் அள்ளும் எந்திரம், லாரி ஆகியவை பறிமுதல். தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயின்ற வெளிமாநில மாணவர் திடீர் மரணம், உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை. காந்தி ஜெயந்தி அன்று கள்ளத்தனமாக மது விற்பனை, 18 பேர் மீது வழக்கு. 10,18,000 ரூபாய் அபராதம், கலால் துறை நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அரசால் தடை செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளை தயாரித்த தொழிற்சாலைக்கு மாசுக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். புதுச்சேரி அரசு ஒருமுறை பயன்படுத்தப்படும் மெல்லிய பிளாஸ்டிக் பொருட்களான பைகள், குவளைகள், தட்டுகள் போன்ற 8 விதமான பொருட்களை உற்பத்தி செய்ய, விற்க, பயன்படுத்த தடை விதித்துள்ளது. புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் இத்தகைய பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை, விற்பனை செய்யும் கடைகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்நிலையில் சுற்றுச்சூழல் துறை செயலர் சுமிதா உத்தரவின் பேரில் புதுச்சேரி சீனியர் சுற்றுச்சூழல் பொறியாளர் ரமேஷ், பாகூர் தாசில்தார் சுரேஷ் ராஜ், பாகுகொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு குழும அதிகாரிகள் காட்டுக்குப்பம் தொழிற்பேட்டையில் உள்ள நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அரசால் தடை செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தப்படும் கேரிபேக் உற்பத்தி செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த தொழிற்சாலைக்கு சீல் வைக்க சீனியர் சுற்றுச்சூழல் பொறியாளர் ரமேஷ் உத்தரவிட்டார். அதன் பேரில் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்த தொழிற்சாலைக்கு சீல் வைத்தனர். ஆய்வின் போது வருவாய்த்துறை ஆய்வாளர் முருகையன், கிராம நிர்வாக அதிகாரி அருட்பெருஞ்சோதி ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் நள்ளிரவில் மணல் திருட்டில் ஈடுபட்ட 9 பேரை கைது செய்த போலீசார் மணல் அள்ள பயன்படுத்திய எந்திரம் மற்றும் லாரிகளை பறிமுதல் செய்தனர். வெள்ளியனூர் அருகே உள்ள கோனேரிக்குப்பம் சங்கராபரணி ஆற்றில் இரவு பகலாக சிலர் மணல் திருட்டில் ஈடுபடுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து வெள்ளியனூர் பகுதியில் போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சங்கராபரணி ஆற்றில் ஒரு கும்பல் பொக்லைன் எந்திரம் மூலம் டிப்பர் லாரியில் மணல் அள்ளிக் கொண்டிருந்தனர். உடனே போலீசார் அந்த கும்பலை சுற்றி வளைத்து மடக்கிப் பிடித்தனர். விசாரணையில் இவர்கள் குயிலாப்பாளையத்தைச் சேர்ந்த டிரைவர்கள் தயாநிதி, வேலாயுதம் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ரவி, மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ராஜசேகர், காந்தி திருநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கணேசன், வில்லியனூர் உளவாய்க்காலை சேர்ந்த கலைச்செல்வன், அரவிந்தன், தென்காசிப்பாளையத்தைச் சேர்ந்த ரவீந்திரன் செல்வம் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் 9 பேரையும் கைது செய்து மணல் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஒரு இயந்திரம், டிப்பர் லாரி, 2 மோட்டார் சைக்கிள், செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரியின் மாணவர்கள் விடுதியில் மர்மமான முறையில் இருந்து கிடந்த மாணவனின் உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஊசுட்டேரி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் தெலுங்கானாவைச் சேர்ந்த குடிமெட்லா சங்கலா ரெட்டி என்ற மாணவர் கல்லூரி விடுதியில் தங்கி 2 ஆண்டு MBBS படித்து வந்தார்.
இந்நிலையில் சனிக்கிழமையன்று விடுதி அறையில் அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதுகுறித்து கல்லூரி நிர்வாகம் வெள்ளியனூர் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு வந்து மாணவரின் உடலை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவரின் மரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரேத பரிசோதனை முடிவு வந்த பிறகே மாணவர் மரணம் குறித்து தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் காந்தி ஜெயந்தி அன்று கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த 18 பேர் மீது வழக்கு பதிவு செய்த கலால் துறையினர் அவர்களிடமிருந்து 156,000 ரூபாய் அபராதமாக வசூலித்தனர். புதுச்சேரியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து மதுபானம் கல் மற்றும் சாராய கடைகளை மூட வேண்டும் என கல்லால்துறை உத்தரவிட்டிருந்தது. இதனால் அனைத்து மதுபானம் கல் சாராய கடைகள் மூடப்பட்டது. இந்நிலையில் கள்ளத்தனமாக மது விற்பவர்களை பிடிப்பதற்கு கல்லால்துறை சார்பில் 3 பறக்கும் படை அமைக்கப்பட்டது. இவர்கள் புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். ஈடுபட்டு வந்த நிலையில் பாகூர், வில்லியனூர், திருக்கனூர், திருபுவனை, தவளக்குப்பம், காட்டிருக்குப்பம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கள்ளத்தனமாக மதுபானம் சாராயம் விற்பனை செய்த 18 பேர் மீது வழக்கு பதிந்து அவர்களிடமிருந்து 175 லிட்டர் மதுபானங்கள், 64 லிட்டர் சாராயம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து மது விற்பனையில் ஈடுபட்டவர்களிடமிருந்து 156,000 ரூபாய் அபராதம் வசூலித்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மேலும் 32 நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 16 நபர்களுக்கும், காரைக்காலில் 9 நபர்களுக்கும், மாஹேவில் 7 நபர்களுக்கும் என மொத்தம் 32 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது மாநிலத்தில் 709 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் காரைக்காலில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,841 உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 123,995 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 126,545 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கோவில் வாசலில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த செங்கல்லுக்குள் பதுங்கி இருந்த சாரை பாம்பை வனத்துறையினர் பிடித்து சென்றனர். புதுச்சேரி சாரம் டிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயம். இக்கோவிலில் கடந்த சில நாட்களாக புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் கோவில் வாசலில் செங்கல், கட்டைகள் உள்ளிட்ட கட்டுமான பணிப்பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவிலுக்கு அருகில் இருந்த புதரில் இருந்து பாம்பு ஒன்று அடுக்கி வைத்திருந்த செங்கலுக்குள் புகுந்தது. இதனை கண்ட கோவிலுக்கு வந்த பக்தர்கள் உடனடியாக புதுச்சேரி வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலை அடுத்து அங்கு வந்த வனத்துறை ஊழியர்கள் நாகராஜ் மற்றும் கோபி செங்கற்கில் பதுங்கி இருந்த 4 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறைக்கு எடுத்து சென்றனர். புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக உழவர்கரை நகராட்சி தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை மண்டல பொறுப்பாளர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான பாலசுந்தரத்திடம் காமாட்சி வழங்கினார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஆறுமுகம், வடக்கு மாநில கழக செயலாளர் சேகர் மற்றும் காரைக்கால் புதுச்சேரி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக காரைக்கால் நகரம் மற்றும் கொம்யூன் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது விருப்ப மனுவை மண்டல பொறுப்பாளரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் பாலசுந்தரத்திடம் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் ஆறுமுகம், வடக்கு மாநில செயலாளர் சேகர் மற்றும் கழக நிர்வாகிகள் சித்திக், தண்டபாணி, கோடீஸ்வரன், அப்துல் ரஹ்மான், சரபுதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மூத்த வழக்கறிஞர் குமரன் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
என்ஆர் காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் அணி ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் முன்னாள் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் என் எஸ் ஜே ஜெயபால், பொருளாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் அரசு சார்பில் வழக்கறிஞர்களுக்கு செய்யப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் நடவடிக்கைகள் குறித்தும் நடைபெறவுள்ள வழக்கறிஞர்கள் தேர்தல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். இதில் நடைபெறவுள்ள புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் வழக்கறிஞர்கள் சங்க தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான குமாரன் போட்டியிடுவதாக கட்சி தலைமை அறிவித்தது. இக்கூட்டத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் ரங்கநாதன் மற்றும் வழக்கறிஞர்கள் விஸ்வநாதன், கண்ணன், செல்வம், வெற்றி, வீரமணி, குமரேசன், தனலட்சுமி, வாசுதேவன், சந்திரன், மணிகண்டன், முத்துக்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மெர்க்குரி சேனல் மற்றும் தீரன் டிவி நடத்தும் மெகா நடன போட்டிக்கான போட்டியாளர்கள் தேர்வில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று தங்களது நடன திறமையை வெளிப்படுத்தினர். தீரன் டிவி மற்றும் மெர்க்குரி தொலைக்காட்சி, ட்ரீம்ஸ் மீடியா ஆகியவை இணைந்து மாபெரும் நடன போட்டியினை நடத்தவுள்ளது. தனிநபர் நடனம், ஜோடி நடனம், குரூப் நடனம் மற்றும் கிளாசிக்கல் பிரிவுகளில் ஜூனியர் சீனியர் பிரிவுகளாக போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதற்கான போட்டியாளர்கள் தேர்வு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. லபோர்த் வீதியில் உள்ள சொஸ்தே ரெவியால் கூடத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர். புரட்டாசி மாதம் 3 சனிக்கிழமையொட்டி வில்லியனூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சுவாமி உள்புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயாசமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி 3 சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து சுவாமி உள்புறப்பாண்டு நடைபெற்றது. அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை 3 சட்டமன்ற உறுப்பினர் பூக்கடை நடராஜன் மற்றும் அவருடைய மகன் சரவணன் அவரது குடும்பத்தார் சிறப்பாக செய்திருந்தனர். பின்னர் அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதேபோல் அமைச்சர் சாய் சரவணகுமார், பிஜேபி பிரமுகர் கண்ணவிரான், ஆலய சிறப்பு அதிகாரி ராமதாஸ், பழனி மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் புரட்டாசி 3 சனிக்கிழமையொட்டி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் அதன் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க ஆலோசனைக் கூட்டம் அதன் தலைமை அலுவலகத்தில் இயக்கத் தலைவர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் பிரகாஷின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார், கௌரவ தலைவர் ஆனந்தன், ஆலோசகர் சீனிவாச பெருமாள், என்ஆர் காங்கிரஸ் உப்பளம் தொகுதி தலைவர் பாஸ்கர், தமிழர் கழகம் அழகர், மரக்கன்று நடும் பசுமை இயக்கத் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ், சீனு கந்தகுமார் மற்றும் தலித் இயக்க இளைஞரணி தலைவர் கபிரியேல், துணை பொதுச் செயலாளர் வெங்கடேசன், சட்ட ஆலோசகர் பாம்பு, பொருளாளர் ரவீந்திரன், செயலாளர் கஸ்பர், மாநில செய்தி தொடர்பாளர் பிரதீகாபரன், மனித உரிமைகள் நுகர்வோர் மணிகண்டன் மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு இயக்கத் தலைவர் பிரகாஷுக்கு கேக் வெட்டியும் இனிப்பு வழங்கியும் சால்வை அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மலர் கிரீடம் அறிவித்து நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைவருக்கு தனது பொற்கரங்களால் கேக்கை ஊட்டிய அன்பை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். என்ஆர் காங்கிரஸ் தலைவர் அண்ணன் லோகண்ணன் அவர்களும் மாணவர் கூட்டமைப்பு தலைவர்களும் தனித்து இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த அது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை.
புதுச்சேரியில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் பொறுப்பாளர்களை நியமித்து காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் 3 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதையொட்டி காங்கிரஸ் கட்சியில் 5 நகராட்சிகளின் தேர்தல் பணிகளை கவனிக்க பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுவை நகராட்சிக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்தியநாதன் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், பொதுச் செயலாளர் கிருஷ்ணங்கர், இளையராஜா ஆகியோரும், உழவர்கரை நகராட்சிக்கு வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், பாலன், தமிழரசி, காரைக்கால் நகராட்சிக்கு முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், மாரிமுத்து, பஷீர், பாஸ்கரன், மோகனவேல், சந்திரமோகன், மாகி நகராட்சிக்கு முன்னாள் அமைச்சர் வல்சராஜ், ரமேஷ், பரமபத் சட்டமன்ற உறுப்பினர், ஏனாம் நகராட்சிக்கு வைத்திலிங்கம் எம்பி, தினேஷ் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி சார்பில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் அதன் நிர்வாகிகள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு விளையாடி மகிழ்ந்தனர். ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி சார்பில் விளையாட்டு தினம் மற்றும் கூட்டாஞ்சாறு என்கிற அனைவரையும் ஒருங்கிணைக்கும் நிகழ்ச்சி ஈசியானில் உள்ள தனியார் ஹாலில் நடைபெற்றது. இதில் ரோட்ரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அவர்களது குடும்பத்தினர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியே நடைபெற்றது. தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தலைவர் பாரதிதாசன், செயலாளர் கார்த்திகேயன், பொருளாளர் சக்திவேல் உட்பட ஏராளமான நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேற்கு வங்கத்தின் பவானிபூர் தொகுதி இடைத்தேர்தலில் பாஜகவின் பிரியங்காவை விட 56,388 வாக்குகள் அதிகம் பெற்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்காளத்தில் கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. மேற்கு வங்காள சட்டசபை தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட முதல் மந்திரி மம்தா பானர்ஜி தோல்வியடைந்தார். இருப்பினும் அவரது கட்சி அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. எம்எல்ஏவாக இல்லாத நிலையில் மம்தா பானர்ஜி மீண்டும் முதல் மந்திரியாக பதவியேற்றார். இதனையடுத்து முதல்வரை பதவியேற்ற மம்தா 6 மாத காலத்திற்குள் எம்எல்ஏவாக வெற்றி பெற வேண்டும். அந்த வகையில் மம்தா பானர்ஜி நவம்பர் 5ஆம் தேதிக்குள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எனவே இடைத்தேர்தலில் போட்டியிட முடிவு செய்தார். அவரது பாரம்பரிய தொகுதியான பவானிபூர் தொகுதியில் சோபன்தேவ் சட்டோ பத்யாயா திரிமுனால் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அவர் மம்தா பானர்ஜிக்கு தொகுதியை விட்டுக் கொடுக்கும் வகையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து பெண் வக்கீல் பிரியங்கா சிப்ரிவாலை பாஜக வேட்பாளராக அக்கட்சி நிறுத்தியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஸ்ரீஜிப் பிஸ்வாஸ் நிறுத்தப்பட்டார். இவர்கள் தவிர மேலும் 9 வேட்பாளர்கள் களத்தில் நின்றனர். இதில் மம்தா பானர்ஜிக்கும் பிரியங்கா டிப்ரிவாலுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. கடந்த மாதம் 30ஆம் தேதி இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு நடந்தது. 50% ஓட்டுப்பதிவாகியிருந்தது. பவானிபூர் உள்ளிட்ட 3 தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னும் பணி ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடங்கியது. இதில் முதல் சுற்றிலிருந்தே மம்தா பானர்ஜி முன்னிலையில் இருந்தார். இந்நிலையில் பவானிபூர் இடைத்தேர்தலில் மேற்கு வங்காள முதல் மந்திரி மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றுள்ளார். 20ஆவது சுற்றில் பாஜகவின் பிரியங்கா டிப்ரிவாலை விட 56,388 வாக்கு வித்தியாசத்தில் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றுள்ளார். உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 23,53,00,000 கடந்துள்ளதாக உலக சுகாதாரத்துறை அமைப்பு தெரிவித்துள்ளது.
சீனாவின் உகாங் நகரில் தொடங்கிய கொரோனா வைரஸ் உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. வைரஸ் தொற்று பரவி ஏறத்தாழ 1.5 ஆண்டை கடந்தும் இதன் வீரியம் குறைந்த பாடில்லை. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை 23.53 கோடியே கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 21.22 லட்சத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 48,10,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பரவியர்களில் 1,83,00,000 அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 87,000க்கும் மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா, இந்தியா, பிரேசில், பிரிட்டன், ரஷ்யா ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா பெண்கள் அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் பகல் இரவு டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா பெண்கள் அணிகள் இடையிலான பகல் இரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவின் கராரா ஓவலில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியாவின் கேப்டன் மெக்லானிங் பந்துவீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் இந்திய அணி களமிறங்கியது. ஷபாலி வர்மா 31 ரன்னில் ஆட்டமிழந்தார். இந்தியா 44.1 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 132 ரன்கள் எடுத்தபோது மழையால் பாதிக்கப்பட்டு முதல் நாள் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. மந்தனா 80 ரன்னுடனும் பூனம் ரவுத் 16 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். 2ஆம் நாளில் சிறப்பாக ஆடிய ஸ்மிருதி மந்தனா சதமடித்து அசத்தினார். அவர் 127 ரன்னில் ஆட்டமிழந்தார். பூனம் ரவுத் 16 ரன்னிலும் கேப்டன் மித்தாலி ராஜ் 30 ரன்னிலும் அவுட் ஆகினர். யசிகா பாட்டியா 19 ரன்னில் வெளியேறினார். இந்திய அணி 101.5 ஓவரில் 276 ரன்கள் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. தீப்தி சர்மா 12 ரன்னில் ஆட்டமிழக்காமல் உள்ளார். இந்நிலையில் 3ஆம் நாள் ஆட்டம் நடைபெற்றது. பொறுப்புடன் ஆடிய தீப்தி சர்மா அரை சதம் அடித்தார். அவர் 66 ரன்னில் அவுட் ஆனார். இறுதியில் இந்திய பெண்கள் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. ஆஸ்திரேலியா சார்பில் ஃபெர்ரி, கேம்பில், மோலினக் தலா 2 விக்கெட்டை வீழ்த்தினர். இதையடுத்து ஆஸ்திரேலியா பெண்கள் அணி முதல் இன்னிங்ஸை தொடங்கியது. தொடக்க வீராங்கனை மோனி 4 ரன்னிலும், அலிசா ஹீல் 29 ரன்னிலும், கேப்டன் மெக்லானிங் 38 ரன்னிலும், மெக்ராத் 28 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். 3ஆம் நாள் முடிவில் ஆஸ்திரேலியா பெண்கள் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா சார்பில் கோஸ்வாமி, பூஜா தலா 2 விக்கெட்டை வீழ்த்தினர். இது அரிய படம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். 1925ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட தமிழகத்தின் தலைநகரான சென்னையின் முக்கிய சின்னமான சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் இந்த அரிய படம். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் வழங்குவோர் ஸ்ரீ தேவா கோல்ட்மார்ட். தங்கம் 1 கிராம் 4,350 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 64 ரூபாய் 60 காசுகள். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் தயாரித்த தொழிற்சாலைக்கு சீல், மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. சங்கராபரணி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் திருட்டு, 9 பேர் கைது, மணல் அள்ளும் எந்திரம், லாரி ஆகியவை பறிமுதல். தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயின்ற வெளிமாநில மாணவர் திடீர் மரணம், உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை.
காந்தி ஜெயந்தி அன்று கள்ளத்தனமாக மது விற்பனை, 18 பேர் மீது வழக்கு, 10,18,000 ரூபாய் அபராதம், கலால் துறை நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.